நீங்கள் கொழும்புலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ஹபரன ரோட்டை யூஸ் பண்ணுவீங்க. அந்த ரோட்டில் வரக்குள்ள உங்களோட இடது கை பக்கம் வந்து பிரண்டிக்ஸ் காமெண்ட் இருக்குது, அதாவது வந்து கிரித்தல குளத்துக்கு முன்பாக இருக்குது. அதையும் பாஸ் பண்ணி நீங்கள் நேராக வரக்குள்ள உங்களுக்கு பை ஜங்ஷனோடு வரும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரித்தல ஹோட்டலோட பேர் போர்ட் போட்டிருக்குங்க. அதையும் தாண்டி வந்து நீங்கள் நேராக வரணும். நேராக வரக்குள்ள வந்து உங்களுக்கு அழகான சூழலோடு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேராக நீங்கள் பாஸ் பண்ணி வரக்குள்ள மறுபடியும் உங்களுக்கு ஒரு வை ஜங்ஷனோடு கிடைக்கும். அந்த வை ஜங்ஷனில் வந்து நீங்கள் வலது பக்கம் திரும்பணும். இந்த வீடியோவில் நானும் அந்த வை ஜங்ஷன், இது தான் அந்த வை ஜங்ஷன், இந்த வை ஜங்ஷனில் வந்து நீங்கள் வலது பக்கம் திரும்ப கொள்ளத்தான் உங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு போகக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் போகிற ரோட் வந்து ஒரு குள பண்டால் தான் போகுது. இந்த பள்ளத்தில் வந்து அந்த பண்டை எதிர்பார்க்கும் உங்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியே நீங்கள் ரோட்டில் நேராக வரக்குள்ள உங்களுக்கு ரோட்டு ஓரத்திலே வந்து கிரித்தல ஹோட்டலில் வந்து பேர் போர்ட் போட்டிருக்காங்க. அதால் வந்து நீங்கள் திரும்பி உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த சூழல் கிட்டத்தட்ட ஒரு மத்திய மலைநாட்டு இல்லாட்டி கண்டி இல்லாட்டி நூறலியில் இருக்க மாதிரி இல்லாட்டி அது போன்ற ஒரு தன்மையான சூழல் தான் இருக்குது. நீங்கள் இந்த ரோட்டில் நேராக போகணும். போகல ஒரு நான் நினைக்கிற மாதிரி இது ஒரு மலைக்கு மேலே கட்டப்பட்டிருக்க ஹோட்டல். அதால் தான் இந்த அளவு உயரத்தில் நீங்கள் ரோட்டில் செல்ல வேண்டி இருக்கு. நாங்கள் இப்போ ஹோட்டலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம். என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த என்வாயன்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மலைநாட்டுக்குரிய சூழல் இல்லாட்டி கெண்டி நூறலி மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸுக்கு போய் கொண்டிருக்கோம். அடுத்து நாங்கள் இந்த ஹோட்டலோட ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ரூம்ஸை பார்ப்போம். இப்போ நான் ரூம்ஸுக்கு போய் கொண்டிருக்கேன். நான் வந்து ஈவினிங் டைம் என்ற படியால் ரூம்ஸ் உங்களுக்கு தெளிவாக காட்ட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் இந்த எனக்கு இதான் இந்த ரூம்ஸோட இன்டீரியர். வந்து ரூமுக்கு என்டர் ஆகினோடனே வந்து ரூமோட கார்டை போட்டு எலக்ட்ரிசிட்டி எடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. கார்டை நான் இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ரூமை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெண்டு சேர்ஸ் போட்டிருக்காங்க, நல்ல பெரிய கிங் சைட் பெட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லைட்ஸ் ஆன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நல்ல கம்ஃபர்டபுளான பெட். ஆனால் இவங்க வந்து ட்வின் பெட் ரெண்டு, அதாவது சிங்கிள் பெட் ரெண்டை தான் இதுக்கு ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு மிரர் ஒன்று இருக்குது, வாட்டர் பாட்டில் ரெண்டு கிளாஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரூமுக்கு வந்தேன்னு சொன்னால் வாஷ்ரூம் அதாவது பாத்ரூம் வந்து நல்ல பெரிய சைஸில் செஞ்சுருக்காங்க. நல்ல க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ரூமுக்கு போய் நான் உங்களுக்கு வந்து மெயினான விஷயம் ரூமில் இருந்து பார்க்கக்குள்ள அந்த கிரித்தல குளம் வந்து நல்ல வியூவில் விளங்கும். உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ள இதாக இருக்கும். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஹோட்டலோட கன்செப்டே வந்து கிரித்தல குளத்தை அடிப்படையாக வச்சு தான் வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த ஹோட்டலில் எங்கேருந்து பார்த்தாலும் கிரித்தல குளம் வந்து தெளிவாக விளங்கும். அந்தளவுக்கு ஒரு உயரமான ஒரு மலைக்கு மேலே தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த கிரித்தல குளத்தில் சூரியன் மறைகிறது வந்து மிகவும் தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த ரூம் டூவர். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வார்ட்ரோப் ஒன்று தந்துருக்காங்க, ஒரு கபட் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒரு அயன், அதே மாதிரி ஒரு ஹேர் ட்ரையர் தந்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் வந்து கிரித்தல குளத்தை அடிப்படையாக வச்சு இவங்க இதை உருவாக்கி இருக்கிறது தான். எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு கிரித்தல குளம் வந்து தெளிவாக விளங்கும். வாங்க நான் உங்களுக்கு ஹோட்டலோட வந்து லொபிக்கு போய் அந்த ஏரியாவிலேருந்து இல்லாட்டி ஒரு ஹோட்டலோட மெயின் ஏரியாவிலேருந்து எப்படி இந்த கிரித்தல குளம் விளங்குதுன்னு சொல்லி காட்டுறோம். சில நேரம் வந்து இந்த வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்கும். என்னோட ஃபோன் வந்து அசைகிறதால உங்களுக்கு வந்து அதில் ஃபோட்டோ வேணும் நான் போடுறேன். உங்களுக்கு அப்போ தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இரவு நேரம் என்ற படியால் தான் ஹோட்டலோட இந்த இடம் வந்து இருட்டாக இருக்குது. அவங்க லைட்னிங் போட்டிருக்காங்க. இப்படி தான் இந்த ஒரு ஜாதி கோல்டு கலரில் மாறி தான் இந்த ஹோட்டலோட வியூ இருக்குது. உங்களுக்கு அதை வந்து தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரில் இந்த இடம் வந்து வீடியோவுக்கு பார்க்க மிகவும் அழகானது. குறிப்பாக சூரியன் மறைகிற டைமில் மிக அழகான காட்சி உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். குறிப்பாக வந்து இது டின்னர் டைம். அவங்களோட சாப்பாடு ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்படம் வச்சுருக்காங்க, பருப்பு கறி ஒன்று வச்சுருக்காங்க, செலட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மெயின் ஐட்டம் சிக்கன், பீஃப், ஒரு நூடுல்ஸ், ஒரு ஒயிட் ரைஸ், ஒரு ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க. இது அவங்களோட வந்து செலட் ஐட்டம். நிறைய வகையான செலட் வச்சுருக்காங்க. அதுக்கு மேல அதிகமாக சுப்பும் வச்சுருக்காங்க, பன் வச்சுருக்காங்க, பட்டர் வச்சுருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து ஹோட்டலோட டெசர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரெண்டு மூணு வகையான பழங்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டெசர்ட்டும் வச்சுருக்காங்க, ஸ்வீட்ஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீமும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதில் அதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஹோட்டலை பொறுத்த மட்டும் இந்த ஹோட்டலில் வந்து ஒரு நார்மல் சைஸில் ஒரு பூல் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பூல்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்செட் வந்து மிகவும் நல்லா இருக்கும், ஒரு நல்ல பூல் உண்டு. உங்களுக்கு அதை இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.